हाय, वेलकम बैक टू स्पीक ट्यूबर। பிராய்லர் சிக்கனை இப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே சாப்பிடணும்னு தான் தோணும். அதுவே இப்படி பார்க்கும்போது இல்லப்பா, இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டாலே உடம்பு கெடுதி, நாட்டுக்கோழி தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு கோழியை எப்படிப்பா 40 நாள்ல இருந்து 45 நாள்ல முழுமையா வளர்ச்சி அடைய வைக்க முடியும்? சோ இதுக்காக ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, இது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிரீட். ஏன் இதனுடைய உணவுல கூட வந்து நிறைய ஸ்டெராய்ட்ஸ் வந்து கலக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பிசிஓடிஸ் பிரச்சனை வர்றதுக்கான காரணமே இதுதான். அதுவும் இல்லாம பெண்கள் வந்து சீக்கிரம் வயசுக்கு வர்றதுக்கு காரணமும் இதுதான். எவ்வளோ இப்படி சொல்றவங்க மட்டும் இல்லாம நம்மளுமே இந்த பிராய்லர் சிக்கனை பிரியாணி, சவர்மா, கிரில் சிக்கன், சிக்கன் 65 இப்படின்னு சொல்லி டெய்லி நம்ம வந்து சாப்பிட்டு தான் இருக்கோம். ஆனா எப்பவாவது இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்கும் போது ஒரு கில்ட்டியா ஒரு ஃபீலிங் வரும், இல்லப்பா நம்ம ஒரு கெட்ட உணவு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கமே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். சோ இன்னைக்கு வீடியோல இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல சயின்டிபிக்காவும் கொஞ்சம் லாஜிக்காவும் யோசிச்சு பார்ப்போம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும். பிராய்லர் சிக்கனுடைய உற்பத்தி விற்பனை இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்ததுக்கு முக்கிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அதுல கிடைக்கிற புரதச்சத்து, அதாவது புரோட்டீன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த புரதச்சத்து நம்மளுடைய எல்லா உடலுக்குமே ஒரு அத்தியாவசியமானது. அதனாலதான் சத்துணவுல கூட டெய்லி வந்து முட்டை கொடுக்குறாங்க. சோ இந்த புரதச்சத்து வந்து சிக்கன்லையும் சரி இல்ல முட்டையிலையும் சரி ரொம்பவே அதிக அளவுல மலிவான விலையில வந்து கிடைக்குது. இந்த பிராய்லர் சிக்கன்ல உள்ள புரதச்சத்து நம்மளுடைய நாட்டுக்கோழியில வந்து இல்லையா? நான் எதுக்கு நாட்டுக்கோழியை சாப்பிட்டு போயிருவேன், இந்த பிராய்லர் சிக்கன் நான் ஏன் இவ்வளவு சந்தேகத்தோட சாப்பிடணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. நம்மளுடைய நாட்டுக்கோழி வளர்றதுக்கு, அதாவது முழுமையா வளர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவது ஆகும். ஆனா இந்த பிராய்லர் சிக்கன் 40 இருந்து 50 நாள்ல வளர்ந்துரும். இதுதான்ப்பா காரணம், இதுதான் வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, வளர்ச்சியை தூண்ட வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இப்ப இந்த நாட்டுக்கோழி அப்படிங்கறத நம்ம எதை சொல்லுவோம்? நம்மளுடைய நாட்டுல இருக்கிறத நம்ம நாட்டுக்கோழி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பிராய்லர் சிக்கன் ஹப்பர்ட் அப்படின்னு ஒரு பிரீடு வந்து சொல்லுவாங்க. இந்த பிரீடு எங்க உள்ள பிரீடு அப்படின்னா அமெரிக்கால உள்ள பிரீடு இது. அப்ப அமெரிக்கால இது நாட்டுக்கோழி தான். ஆனா இந்த பிரீடு வந்து நம்மளுடைய பிரீட்ல எப்படி வித்தியாசப்பட்டிருக்கு அப்படின்னா, இது வந்து சீக்கிரமா வளரக்கூடியது, எவ்வளவுக்கு எவ்வளவு உணவு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து வளரும். சோ அப்படி ஒரு செலக்டிவ் பிரீடை வந்து சூஸ் பண்ணி அதுக்கான உணவு, அதாவது ஒரு ப்ரோக்ராம்ல டயட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய உணவுல இவ்வளவு கிராம் புரோட்டீன் இருக்கணும், இவ்வளவு கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கணும், இவ்வளவு கிராம் ஃபேட் இருக்கணும், இவ்வளவு கலோரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அதுக்கு தினமும் உணவா வந்து கொடுக்குறாங்க. சோ அதனாலதான் அந்த பிரீடு வந்து இவ்வளவு தூரம் வளர்ச்சி, அதுவும் இவ்வளவு குயிக்கா வந்து அடையுது. சோ இன்னைக்கு இந்த பிராய்லர் சிக்கன் உலகம் ஃபுல்லாய் வந்து சேல்ஸ் பண்றாங்க. இந்தியால 1975 இருந்து இந்த பிரீடு வந்து வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய வந்து சந்தேகங்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் குறிப்பா இப்ப ரீசென்ட் டைம்ல நிறையவே பிராய்லர் சிக்கன் சாப்பிடுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருச்சு. சரி, இந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷனோ இல்ல ஹார்மோன் இன்ஜெக்ஷனோ ஒருவேளை இந்த கோழிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறதா இருந்தா டெய்லி வந்து கொடுக்கணும். டெய்லினா 40 இருந்து 45 நாள் அந்த கோழி வளர்ற வரைக்கும் கொடுக்கணும். சரி, இதனுடைய விலை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் 500 இருந்து 1000 ரூபாயா இருக்கும். அப்ப அந்த கோழி கறியினுடைய விலை எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு கோழியை வளர வைக்க முடியும் அப்படிங்கிறது எங்கேயுமே இது வரைக்கும் சயின்டிபிக்கலா ப்ரூஃப் பண்ணப்படல. இல்லப்பா, ஆனா ஏதோ வந்து ப்ராப்ளமா இருக்கு, நம்ம பண்ணையில வந்து பாத்துருக்கோம் அந்த கோழி வந்து நடக்கவே முடியாம தள்ளாடிக்கிட்டு ஒரு மாதிரி நடக்கிறத வந்து பாத்துருக்கோம். சோ இதுக்கு கண்டிப்பா வந்து வளர்ச்சிக்கான ஒரு இதை வந்து தூண்டி விடுறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த பிரீட், அந்த பிரீடு என்னங்கிறத நம்ம தெளிவா பாத்துட்டோம். இந்த பிரீடு வந்து சீக்கிரமா வளரக்கூடிய ஒரு பிரீட். இப்ப நாட்டுக்கோழி அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு சரியான நேரத்துல உணவு வந்து கிடைக்காது, அதுவா அதனுடைய உணவை வந்து தேடி போகணும், அப்ப கொஞ்சம் தான் உணவு கிடைக்கும். சோ அதனுடைய உழைப்பு வந்து பார்த்தோம்னா அதுக்கான கிடைக்கிற உணவை விட அதிகமா இருக்கும். அதனாலதான் பார்க்க அப்படியே கட்டு மஸ்தா அந்த நாட்டுக்கோழி வந்து தெரியும். ஆனா இந்த பிரீடை வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த பிரீடே வந்து நல்லா வளரக்கூடியது, இதை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டு இதனுடைய வேலையே வந்து என்னதுன்னா சாப்பிடுறது தூங்குறது, சாப்பிடுறது தூங்குறது, இது ரெண்டு மட்டும்தான் வேலை. இப்ப நம்ம கொரோனா டயத்திலேயே நம்மளே வந்து பாத்துருப்போம், நம்மளுக்கு இதுதான் வேலையா வந்து இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த வெயிட் கெயின் வந்து அதிகமாகும். இதனுடைய உணவை கூட நம்ம பார்த்தோம், அது வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டா இருக்கு. சோ கலோரிஸ் வந்து இந்த கோழிக்கு அதிகமா கொடுக்கறனால அந்த பிரீடே வந்து அதிகமா வளரக்கூடியது. அதனால குறுகிய நேரத்துல வெயிட் வந்து அதிகமா கெயின் ஆனனாலதான் அந்த மாதிரி அது நடக்க முடியாம இருக்கு. இது நம்ம சுயநலத்துக்காக தான் பண்றோம், அது தப்பு தான், அது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இந்த ஹார்மோனைசேஷன் போறனாலதான் வளர்ச்சி மிகுந்து அது வெயிட் கெயின் ஆகி அதனால நடக்க கூட முடியல அப்படிங்கிறது டோட்டலி வந்து மித். இல்லப்பா, இந்த கோழிக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி நிறைய பிக்சர்ஸ்லாம் நான் சமூக வலைதளங்களை வந்து பாத்திருக்கேன், வீடியோஸ் கூட வந்து பாத்திருக்கேன். அப்ப அதெல்லாம் வந்து பொய்யா அப்படின்னா, இல்ல கண்டிப்பா வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் என்னன்னா வேக்சின்ஸ் வந்து போடுறாங்க, அதாவது தடுப்பூசி. இப்ப
இப்ப நம்மளுக்கு எப்படி நோய் தாக்காம இருக்க நம்ம தடுப்பூசி வந்து போட்டுக்கிறோமோ அதே மாதிரி இந்த கோழிகளுக்கும் தடுப்பூசி வந்து போடப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோழிகள் வாழ்ற சூழ்நிலை வந்து பார்த்தோம்னா ஒரு கூண்டுல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோழியை வந்து அடைச்சு வைக்கிறாங்க. சோ நோய் தொற்று வந்து சீக்கிரமா பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு, அதனால நிறையவே இறந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இதுக்கு தடுப்பூசி வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த தடுப்பூசினால எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. சரி, இந்த உணவுல வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து கலக்கிறதா வந்து சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு பார்த்தா ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பா வந்து கலக்குறாங்க, அதை மறுக்கவே முடியாது. இந்த ஆன்டிபயோட்டிக்கு இந்த 2-3 வருஷத்துல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ரெகுலேஷன் கூட வந்து கொண்டு வந்திருக்கு. அதாவது முன்னாடி வந்து அதிகமான ஆன்டிபயோட்டிக் வந்து கலந்திருந்தாங்க. சோ அதனால சுற்றுச்சூழல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நம்மளுடைய உடலுக்கும் கெடுதி ஏற்படும் அப்படிங்கறனால நிறைய ரெகுலேஷன் கொண்டு வந்து இப்ப சரியான அளவுல வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. சரி இல்லப்பா, அப்படி ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, நான் டெய்லி வந்து சிக்கன் எடுத்தா எனக்கு உடம்பு கெடுதியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வந்து கெடுதி கிடையாது. நான் இதை எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நானுமே பெர்சனலா ஒரு 3 மாசம் தொடர்ந்து வந்து சிக்கன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். சோ ஒரு இதுல வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா நானே சந்தேகத்துடன் வந்து எடுக்க மாட்டேன். சோ நான் வந்து இதை கிளியர் பண்ணிக்கிறனும் அப்படிங்கறக்காண்டி இதை ஃபுல்லா வந்து படிச்சுட்டு அதை கிளியர் பண்ணிட்டு தான் நானே வந்து அந்த உணவை எடுக்க ஆரம்பிச்சேன். என்னதான் இந்த கோழிக்கு ஆன்டிபயோட்டிக் சரியான முறையிலயோ இல்ல ஓவர் டோஸ்லயோ கொடுத்தாலுமே இதனுடைய கழிவுலையோ இல்ல நம்ம அதை சுத்தம் பண்ணி சமைக்கிறதுலையோ அந்த ஆன்டிபயோட்டிக்கான தன்மை வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆன்டிபயோட்டிக் நம்மளுடைய மனித உடலுக்குள்ள வந்தாலும் அந்த கோழிக்கான ஆன்டிபயோட்டிக் நம்ம மனித உடலுக்கு பெருசா எந்த பாதிப்பும் வந்து ஏற்படுத்தாது. எதனாலனா ரொம்ப மினிமம் அமௌண்ட்ல தான் நம்மளுடைய பாடிக்கு அது உள்ள போகும். சோ அதனால மனித உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூஃபோட வந்து சொல்லியிருக்காங்க. சரி அதெல்லாம் சரிப்பா, இந்த பெண்கள் சீக்கிரமா வயசுக்கு வர்றது, கர்ப்பமாறதுல பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனை, இது எல்லாமே வந்து இந்த கோழியோ முட்டையோ சாப்பிடறதுனாலதான் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எந்த பெண்கள் வந்து இந்த கோழியோ முட்டையோ வந்து சாப்பிடாம இருக்காங்க? அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கிறது கிடையாதா? நம்மகிட்ட இருக்க பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு பொய் சொல்றாங்கன்னா அதுல பதில் கேள்வி கேட்காமையே அதை வந்து நம்ம நம்பிடுவோம். இதுவே ஒரு ஆள் உண்மையை சொல்லும் போது இல்லையே இது அப்படி இருக்குமே இது அப்படி இருக்குமே சொல்லி அவங்ககிட்ட வந்து நம்ம கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கறது தப்பு இல்ல, அதை எல்லாத்திலயுமே வந்து கேட்கணும்ல. இப்ப உலக லெவல்ல பெண்கள் வயதுக்கு வர்ற சர்வேயை எடுத்து பார்த்தோம்னா எல்லா நாடுகள்லயுமே ஒரு 2-3 வருஷம் கணிசமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் 14 வருஷமா இருந்தது, இப்ப 11 வருஷம் 12 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எதனாலனா அப்ப சத்தான உணவு, அதாவது பால் இல்ல சிக்கன் முட்டை இந்த மாதிரி சத்தான உணவு வந்து பெண்களுக்கு கிடைக்கிறது இல்ல யாரா இருந்தாலுமே கிடைக்கிறது வந்து ரொம்பவே அரிதா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப எளிதா நம்மளுக்கு டெய்லி லைஃப்ல அது கிடைக்குது. சோ அந்த உணவு பழக்கம், அது மட்டும் இல்லாம ஜங்க் ஃபுட், இந்த பல மாற்றங்கள்னாலதான் வயதுக்கு வர்றது வந்து இவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்வே வெறும் நான் வெஜிடேரியனுக்கு மட்டும் எடுத்தது கிடையாது, சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்குமே இதே மாதிரிதான் கணிசமா 12 வயதுல இருந்து 11 வயதுக்கு வந்து குறைஞ்சிருக்கா சொல்றாங்க. சிக்கன் முட்டை அதான் காரணமா இருந்தா அவங்களுக்கும் குறைஞ்சிருக்க கூடாதுல்ல. சோ அது காரணம் கிடையாது. ஏன் இன்னும் ஒரு சில பேர் வந்து 10 வயதுக்குள்ளேயே வந்து வயதுக்கு வந்துடுறாங்க? இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸே தவிர இந்த கோழியோ முட்டையோ சாப்பிட்றதான் வந்து காரணம் கிடையாது. நான் இப்ப இந்த கோழிக்கு வந்து ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ணல, அதை பத்தி ஏன் நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒரு கில்ட்டியா வந்து சாப்பிடணும், அதை பத்தி உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறோமே அப்படிங்கறக்காண்டிதான் உங்களுக்கு நான் வந்து எடுத்து சொல்றேன். சோ சாப்பிடுறதும் சாப்பிடாததும் உங்களுடைய விருப்பம். நம்ம நினைக்கிற அளவுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் பிராய்லர் கோழியில இல்ல அப்படிங்கறதுக்காண்டிதான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்ட உடனேயே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை நம்ம தவறா வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம், அதை பத்தி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நம்ம அதை வீடியோவை வந்து மேக் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.